வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். மாடுக்கு பார்த்தீங்கன்னா நோம்பி அதிரடி ஆப்பராக போட்டிருந்த விலையும் என்னால் எவ்வளவு சக்தி முடியுங்களோ, ஏன்னா விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது அது எல்லாத்தினாலையுமே முடியி எல்லா பக்கமே கிடைக்கி. விலை கமியாக கொடுத்து நம்ம சீப்பட்டு பெஸ்ட்டாக கொடுத்தா தான் நம்ம சேல்ஸாக ஆகணும். எடுத்தால் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறது, சொல்கிற ரேட்லேயும் என்னால் எவ்வளோ குறைக்க முடியுமோ அதை குறைச்சதுன்னு நான் போடுறேன். இப்போ இந்த ரெண்டு மாடு ஒரு கெடேரிக்கணும் இருக்குதுங்க. இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பம்சம் நிறைஞ்ச மாடுக்கு தான். நோம்பி நாள் நீங்கள் கூடி கட்டினாலும் நல்ல தரமான மாடுக, காம்பு கருப்போட தெளிவான மாடுக இருக்குது. நான் உங்களுக்கு போடுற சுழி சுத்தமான மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுக்கு என்ன தர என்ன போகுதுன்னு சொல்கிறேன். கண் அந்த செவள மாடு வந்து கண்ணோடு இருக்குதுங்க, இது கை கறவை. ரெண்டு மாதம் செனைகிறாங்க, ஆனால் செனை வந்து உறுதி இல்லை. நம்ம மாடு மறுக்க கத்துச்சுங்க ஊசி போட்டு செனை நெதுக்க வேண்டியதே. மடி எறும்பு கருங்காம்புங்க, இது ரெண்டு மாட்டிலையுமே தாமணி சுழி இருக்குது. நம்ம நோம்பி நாள் வாங்கி கட்டினாலும் நம்ம மாடுக அதிகமாக பெருகும் அந்த சுழி. இப்போ இந்த இடத்துல இருக்கலாம் கழுத்தில் அது நீங்கள் வாங்கிட்டு போனாலும் வீடியோவில் சொன்னார்னு பார்ப்பீங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த கழுத்தில் இருக்குது பாருங்க, அது அசவு சுழியோ மற்ற தப்பான சுழியெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கழுத்து சுழி இருந்தாவே மாடுக்கு வந்து கூட ரெண்டு மாடு மூணு மாடு நல்லா சேரு அந்த கடித்து வரைக்கும். இந்த மாடு மொதல் மாடு போச்சுன்னா சேருங்க, அப்படி சுழி தான் இதுக்கும் இருக்குது, அந்த செவள மாட்டுக்கும் இருக்குதுங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கெடேரிக்கண்ணு, நோம்பினால் அதிரடியாக விலையை குறைச்சி போடுற. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெப்பீர் வந்து விதை கொடுத்துக்கிட்டே வர்ற, அந்த வீடியோவில் எடுத்துருக்கிறேன். ஆறாரு கொடுத்தேன் அந்தந்த மாட்டேன்ட்டு, அவங்க அட்ரஸ் ஊரெல்லாம் இல்லை, மொத்தமாக எடுத்து நம்ம அனுப்புற மேலங்க அப்போ போட்டிருக்கேன். அங்கங்கே நான் போக முடியல, ரொம்ப லாங்கில் போச்சு, திருவண்ணாமலை சைடு அந்த சைடெல்லாம், அதனால் அங்கங்கே நான் அனுப்புனதே எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ரெண்டு சிவகாசிக்கு ஏற்றி விட்டேன், அதையும் ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த மாடு நீங்கள் எங்கே வேணும்னு சொல்கிறீங்களோ ஏற்றி வர்றா. பணம் அரைவாசி பணத்தை போட்டிங்கன்னா அங்கே ஓடி மாட்டை இறக்கிட்டு மீதி பணத்தை கொடுங்க. இதில் ஒன்றும் உள்ளொன்றும் வெளியொன்றும் வச்சு பேசுறதில்ல. இது பார்த்திங்கன்னா சாயங்கால டயம், ஏன்னா வெடியால் டைம்னா உங்களுக்கு இன்னும் வந்து மடி செட்டு நல்லா இருக்குது மாடு. இப்போ நல்ல மேய்ச்சலோ திம்பானோ அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நோய் இல்லாத மாடுங்க. தனியாக அவங்க வாங்குறவங்களுக்கும் ஒரு வீடியோ எடுத்து நான் வச்சுக்குவேன். பாக்கி சுழியோ தப்பலோ எதுவும் இல்லை. இந்த மாடோட அம்சம் என்ன பார்த்திங்கன்னா ஆறுபல், எது இந்த கருப்பு மாடு ஆறுபல். இந்த ஆறுபல்னா நீங்கள் தெரியாதவங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம், எப்பவுமே இந்த ஆறுபல்லுத்தை மாட்டுக்கு உண்டானது எட்டு பல், ஆனால் மற்ற ஆறுபல் மட்டும்தான் இதுக்கு இருக்குது. அப்படின்னா திம்பாண்டியோ தண்ணியோ அதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் சொல்லிட வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுபல் எப்பவுமே கெடேரியாகத்தான் இருக்குது. மாடு ஆறு பல் தாராளமாக வீட்டில் வச்சு வளர்த்தலாம், சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே தெளிவாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் இடக்குனாலும் அதை நம்ம மக்களுக்கு கொடுக்க மாட்டோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எது நல்லதோ அதையும் செய்வா. இது ஆறுபல், இந்த காரிமாடு ஆறுபல், எப்பவுமே இந்த ஆறுபல் என்றும் பதினாறு அப்படி வச்சுக்கோங்க. அதனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவாப்பல்லுக்கு அது சம்மந்தம் இல்லைங்க, தீவனந்திங்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல பிடிச்சி பார்ப்போம்ல ரெண்டு பல் நாலு பல்னு, அந்த மாதிரி வந்து இது ஆறுபல் என்றுமே பதினாறாக இருக்கும், இளம்பாவே இருக்கும். நல்லா எத்தனை இது வேணாலும் வச்சுக்காருக்கலாம், அஞ்சாறு இது வேணாலும் வச்சுக்காருக்கலாம். மாடு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க. கறவைக்கு அப்படின்னு கால் தூக்காது, கை கறவை. மாடு வந்து ரெண்டாம் நீத்தை, பால் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே தான் எக்ஸ்ட்ரா வரும், கம்மியாக சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து பரவாயில்ல. அடுத்து இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா தரமான விலை 25,000 தான். நல்ல மாடுங்க, வெறுமாடு விற்றாவே அந்த விலைக்கு போகும். கறவைக்கு அப்படின்னு தண்ணி அரைச்சா சுரந்துக்கு 25,000 ரூபா சொல்கிறேன். நல்ல தெளிவான மாடு. சினைங்கிறது வந்து அதை நம்ம எப்படி சொல்கிறேன்னா அது அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறக்கு வழி இல்லை. ரெண்டு மாதங்கிறாங்க மாடுக்காரர், ரெண்டு மாதம்னா நம்ம செக் பண்ணி மாடு வீடு ஒரு மாதம் 1.5 மாதம் கத்தாமல் இருந்தால் தான் அப்புறம் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ செக் பண்ணுறக்கு வழி இல்லை. ஆச்சு பார்த்தீங்களா, இதோட ரேட்டு சொல்லியாச்சு. மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்கேனா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் நான் இருக்கிற ஊர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. நல்ல மாடு மேய்ச்சலுக்கு போடல, இன்ன வரைக்கும் கொஞ்சம் வேலையை விட்டு மற்ற தண்ணி குடிச்சு நிற்கிது பாபா. மேய்ச்சல் நல்லா அள்ள எடுத்து நல்லா கறக்குமுங்க, நல்லா கருங்காம்போட செல்வாக்கான மாடு. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு அடுத்து இந்த செவள மாடு பாருங்கள், ஆறு பல், ஆறு பல்லுங்க, நல்ல மடி செட்டு. இதோட கண்ணு பார்த்திங்கன்னா கெடேரி கண்ணு, கண்ணு கெடேரி கண்ணுங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா தாமணி சுழி, மாடுக்கு வந்து அதிகமாக சேரக்கூடிய தாமணி சுழி இருக்குது. மற்ற தப்பான சுழி எதுவுமே கிடையாது. வீட்டில் நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நாலு மாடு கூட சேரும். நல்ல மடி செட்டுங்க. இதுக்கு அறவு பார்த்திங்கன்னா
ஏன்னா வீடியோ டக்குன்னு முடிக்கணும்ல. இதுக்கு அரவு பார்த்தீங்கன்னா 3-3.5 மூணுக்கு நான் சொல்கிறேனுங்க. நீங்கள் அதுக்கு மேலே சூதானம் பார்க்க பார்க்க பால் கண்டிப்பாக கூடும். எல்லாம் ஈரக்கடியில் இருந்தது 3-3 வரும், 6 லிட்டர் ஒரு நாளைக்கு வரும். கண்ணு கெடேரி கண்ணு, கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு, கண்ணு நல்லா கருங்கண்ணு. இங்கே வரும் கெடேரி கண்ணோட தெளிவான கண்ணுங்க. கண்ணை விட்டாத்த மாடு கறவைக்கு நிற்கும். கெடேரி கண்ணால் பால் கடைசியில் கொஞ்சம் அவுத்து வரதான் அங்கே சூதாமலாம் இருந்ததுங்க. இது பாருங்க நல்லா நடுத்தல வெள்ளை கால் ரெண்டு பக்கம் வேலை இருக்குதுங்க. சுழி சுத்தமான கண், தாராளம் வளர்த்தலாம். நல்ல பெருவெட்டு கண்ணு தான் வேறு எதுவுமே. கொண்டு போய் பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முதலாகும். 6 பல் கடப்பல் இருக்குது. ஏன்னா பல் சேர்ந்துருச்சுன்னு சொல்கிறதால கடப்பல் இருக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 6 பல், இது 6 பல், 8 பல் ஆகும். இது அது எப்பவுமே 6 பல் காரி மாடு என்றும் இளமை. இந்த ரெண்டு மாடுமே ஒண்டி வச்சு சந்தோஷமாக காரங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கண்ணே வந்து பிரித்து விற்றா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கண் ரேட்டு எப்படின்னு. 8 ரூபா 9 ரூபாய்க்கு போகும். 7 ரூபாய்க்கும் கூட போட்டு, 8 ரூபாய்க்கும் கூட போட்டு, மொத்தமாக கண்ணும் மாடும் ரேட்டு பார்த்திங்கன்னா 36,000 ரூபா. இதெல்லாம் தை நோம்பி முன்னிட்டு நம்ம மாடு எந்த தேட்டமும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கூடி கட்டுட்டு. வேறு ஒரு காரணம் இல்லை, நீங்கள் வாங்கிக்கூடி கட்டுங்க. வேணுங்கிற நம்பரை என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய நம்பர் 90 80 39 45 22. வாங்கி பட்டி பொங்கல் மாட்டு பொங்கலை ஜாம் ஷாம்னு இலவசத்துடன் சூப்பர்ணை பீர் வெதக்கரணை. சூப்பர்ணை பீர்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா மாட்டுக்கு திங்க கொடுக்குறான்னு நினச்சிக்கிறாங்கன்னா திங்க எப்படி ஒரு கத்தை கொடுக்குறத விட, ஒரு நாள் கொடுக்குறத விட எப்பவுமே நம்ம பேர் சொல்லி திங்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு கத்தை கொடுத்துட்டு தான் வரணுங்க எல்லாத்துக்குமே. அப்படி சூப்பர்ணை பீர் ஃப்ரீயுடன் நீங்கள் வாங்கி செல்லுங்கள். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன். நல்ல கெடேரிங் பால் கெட்டி, இதுவும் கெட்டி பால், இதுவும் கெட்டி தாராளமாக ரெண்டும் வேணும்னாலும் கேளுங்க, தர்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன். முழு தகவலுமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா மேட்சலுக்கெல்லாம் பிடிச்சா நம்ப வீடியோ 10 நிமிஷம் ஆயிருதுன்னு பார்க்க மாட்டேறாங்கன்ட்டு டக்குன்னு முடிச்சிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.